நாட்டின் தேசிய மகளிர் ஒற்றையர் பூப்பந்து விளையாட்டாளர் என எஸ் கிஷோனா உலகத்தர வரிசையில் 20வது இடத்திற்கு குறிவைத்து தமது நிலையை மேம்படுத்துவதில் இலக்கு கொண்டுள்ளார். அண்மையில் மலேசிய பூப்பந்து சங்கமான BAM-இலிருந்து வெளியேற முடிவு செய்ததை அடுத்து கிஷோனா தற்போது தொழில்முறை ஆட்டக்காரராக வலம் வருகின்றார். அடுத்த வருஷம் ஒலிம்பிக் வந்து இந்த வருஷமே நம்மளுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அது இந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நான் நல்லா பயிற்சி பண்ணி போகிற போட்டிலாம் என்னால் வெற்றி பெற முடிஞ்ச இந்த அளவுக்கும் அது வந்து கண்டிப்பாக நான் வந்து முயற்சி பண்ணுவேன். நல்லா போட்டி வந்து வென்று ஜெயிக்கணும்னு என்னோட இது வந்து என்னோட குறிக்கோள். BAM-இலிருந்து வெளியேறும் தமது முடிவு குறித்து கடந்த டிசம்பரில் அறிவித்த அவர் தமது முழங்காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை அளிப்பதில் கவனம் செலுத்தி வந்தார். தற்போது ஆரோக்கியத்துடன் இருக்கும் கிஷோனா ஜக்ரி பூப்பந்து பயிற்சி கழகத்தின் கீழ் முன்னாள் இரட்டையர் ஆட்டக்காரரான ஜக்ரி லத்தீஃபின் மேற்பார்வையில் பயிற்சி பெற்று வருகின்றார். இந்நிலையில் தமது தந்தை செல்வதுரையின் முயற்சியால் தமது பூப்பந்து விளையாட்டு பயணத்தில் மெட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஹோல்டிங் நிறுவனத்தின் ஆதரவு கிடைத்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி என்று பிரணாமா செய்திகளிடம் கூறினார். ஸ்பான்சர்ஷிப் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு தெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். பிகாஸ் அப்பா தான் இந்த ஸ்பான்சர்ஷிப் எனக்காக எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் மெட்ரிக் கான்செப்ட் ஹோல்டிங் வந்து எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வில்லிங் டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதோட நான் இன்னும் நல்லா விளையாட்டு துறையில் வந்து இன்னும் பேரும் புகழோடு எடுக்கணும், இன்னும் நிறைய வெற்றிகள் எடுக்கணும். கண்டிப்பாக நான் இதோட இன்னும் ஒரு நியூ மோட்டிவேஷன் நியூ ஹோப்பாக வச்சு நான் இன்னும் பெரிய போட்டியில் நான் சாதனை படைப்பேன். கிஷோனா தற்போது உலக பூப்பந்து தரவரிசையில் 57வது இடத்தில் உள்ளார்.